वेलकम टू यालिनी समयल इनके नम चैनल सादों चपाती इद रेंडुक्कुमे सूट आगुर मारी और ग्रेवी रेसिपी पाकलां टेस्ट आना कत्तिरिकाय ग्रेवी एप्पडी सेय्यदुन्नु पाकलां इंद ग्रेवी प्रिपेयर पण्रदु रोम्ब ईजी सो इद एप्पडी सेय्यदुन्नु पाकलां इंद ग्रेविक्कु मूणु कत्तिरिकाय एडुत्तिरुक्केन इंद मादिरि वयलेट कलर्ल इरुक्क कत्तिरिकाय एडुत्तुक्किट्टींगन्ना टेस्ट नल्ला इरुक्कुम स्लाइस पन्न पेरिये वेंगायम उन्रु उन्र तक्काली कट पन्ने एड़ुत्तिरुक्केम स्लाइस पन्न इंजी सिरिदलवु वेंदय तूल काल टेबल स्पून मंजल तूल काल टेबल स्पून सीरक तूल काल टेबल स्पून मिलगाय तूल मुक्काल टेबल स्पून धनिया तूल उन्ने काल स्पून सुवेकेर्प कल्लुप्पु तिक्कान पुली करेसल मून टेबल स्पून अलव केड़ुत्तिरुक्केन कोत्तमल्ली इले सिरिदलवु तालिकर्त्तुक्कु तेवयान अलव कडुगु इंद ग्रेविक्कु नल्लेण्णै दान यूस पण्णनु सो ना नल्लेण्णै एडुत्तिरुक्केन अडुत्ததா இந்த ग्रेविक्कु ஒரு பொடி प्रिपेर பண்ணனும் அதுக்கு வந்து 5 இன்கிரிடியன்ட்ஸ் தேவை இந்த 5 இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல பொடியா அரைச்சு எடுக்கணும் 3 டேபிள்ஸ்பூன் தனியா 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு கறிவேப்பிலை சிறிதளவு 4 வரமிளகாய் விதை இல்லாம எடுத்துக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரிடியன்ட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி அரைச்சிரலாம் இப்போ ஒரு வாணலில தனியாவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணப் போறேன் ஆயில் எதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணல நெக்ஸ்ட் இதல கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வார்ப்பு வடச்சட்டி யூஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்றேன் இந்த வடச்சட்டில ஃப்ரை பண்ணோம்னா எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா ஈவனா ஃப்ரை ஆகும் ஹீட்டும் ஈவனா கிடைக்கும் நெக்ஸ்ட் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க கறிவேப்பிலை நல்லா ட்ரை ஆயிருக்கு நல்லா சத்தம் கேக்குது ஃப்ரை பண்ணும்போது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இத ஒரு மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி பொடியா அரைச்சு எடுத்துறலாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்கிரிடியன்ட்ஸை ஒரு பவுடரா அரைச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு panல 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்றேன் ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ள கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மேல இருக்க தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ஒரு கத்திரிக்காய் நாலா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலா கட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரக தூள் வெந்தய தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் லைட்டா ஃப்ரை ஆன பிறகு கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதோட கத்திரிக்காய் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிட்டீங்கனா கத்திரிக்காயில ஈரம் இருக்காது அப்பதான் ஆயில்ல போடும்போது வெடிக்காம இருக்கும் இல்லனா தண்ணியோட ஆட் பண்ணனா கண்டிப்பா ஆயில் எல்லாம் தெறிக்கும் மேல ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு தக்காளி அடுத்ததா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம்
அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி இதெல்லாம்மே ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு அடுத்து மஞ்சள் தூள் धनिया तूल नेक्स्ट मिளகாய் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண உடனே தண்ணி ஆட் பண்ணிருங்க அப்பதான் மிளகாய் தூள் வந்து தீயாம இருக்கும் கலர் மாறாம இருக்கும் இதெல்லாம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன் இது நல்லா mix பண்ணி விட்டறலாம் கத்திரிக்கா வந்து நல்லா உடையாத மாதிரி mix பண்ணுங்க அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும் கிரேவி இத ஒரு 5 minutes கவர் பண்ணி வைக்கலாம் இப்போ இத 5 minutes நல்லா cook பண்ணியாச்சு இதுல வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த அரைச்சு வச்சிருக்க பொடிய ஆட் பண்ணி இப்பதான் நல்லா mix பண்ணி விட்டறலாம் அரைச்சு வச்ச பொடி நிறைய இருக்கு சோ அதல இருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தான் இப்ப ஆட் பண்ணி இருக்கேன் சோ பேலன்ஸ் இருக்க பொடியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ டோட்டலா ஆட் பண்ணவேனா இதுக்கு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துக்கேன் இப்ப अगेन இத கவர் பண்ணி வைக்கலாம் இந்த பேலன்ஸ் இருக்க பொடிய ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டோம்னா இன்னொரு நாளைக்கு இதே கத்திரிக்காய் கிரேவி பிரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க ரெகுலரா பிரிப்பேர் பண்றதுனா கூட இது வந்து ஒரு பாட்டில் அளவுக்கு தேவையான அளவுக்கு பிரிப்பேர் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா அந்த கிரேவி பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும் அடுத்ததா எடுத்து வச்சிருக்க புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கவர் பண்ணி வைக்கலாம் புளி கரைசல் 5 minutes cook ஆகட்டும் இப்போ கிரேவி நல்லா cook ஆயிருச்சு லாஸ்டா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி இறக்கிரலாம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா cook ஆயிருச்சு பாருங்க கத்திரிக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த கத்திரிக்காய் கிரேவிய பாயில்ட் ரைஸ் அண்ட் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே சர்வ் பண்ணலாம் ரெண்டுத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும் சாதம் சப்பாத்தி இது ரெண்டுக்குமே சூட் ஆகுற மாதிரி சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் குரூப்லயும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க தேங்க் யூ ஹேவ் எ நைஸ் டே